ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சீனியர் இயர ரெசிபியோடு வந்திருக்கிறேன். கல்யாண வீடு பூப்புனித நீராட்டு விழாக்கு முக்கியமாக இந்த பலகாரம் செய்கிறவ. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டு இருந்தால் காணும், ஈஸியாக சீனியர் இயரம் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முந்நூறு கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். சுவத்தப்பச்சை அல்லது வெள்ளப்பச்சை இந்த அரிசியும் நீங்கள் எடுக்கலாம். அதாவது ஒரு சுண்டு அரிசி, அதில் 150 கிராம் வெள்ளப்பச்சை அரிசியும் 150 கிராம் சுவத்தப்பச்சை அரிசியும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசியை தண்ணி ஊற்றி 5 மணித்தியாலம் ஊற விடணும். 5 மணித்தியாலத்துக்கு பிறகு அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விடணும். நான் வடி ஒன்றில் தண்ணி வடிய விட்டுருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா சுத்தமான டவல் ஒன்றுக்கு மேலே இந்த அரிசியை பரவி விட்டால் தண்ணி வடியும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் டிசுவிலையும் இந்த அரிசியை பரவி தண்ணி வடிய விடலாம். நல்லா தண்ணி வடிய விடணுமென்று இல்லை, லைட்டான ஈரத்தன்மை அரிசியில் இருக்கணும். அப்போ தான் சீனியர் இயரம் குழைக்க ஈஸியாக இருக்கும். அரிசியிலிருந்து தண்ணி வடிஞ்சு போயிட்டுது. எனி கிரைண்டர் கப்புக்குள்ளே போட்டு அரைச்செடுக்கணும். அரிசியை வந்து நல்லா அரைச்செடுக்கக்கூடாது, குறுநல் எடுக்கணும் நாங்கள். அப்போ அரைகுறைய அரைச்செடுக்கணும். இப்போ அரைச்ச மாவை அரைச்செடுக்கணும். சின்ன கண் அரைப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், பெரிய கண் அரைப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பெரிய கண்ணால் முதல்ல அரைச்சிட்டு பிறகு சின்ன கண்ணால் அரித்தா எங்களுக்கு குறுநல் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்படி கரண்டி ஒன்றை யூஸ் பண்ணி அரிக்கலாம், அல்லது கையாலையும் அரிக்கலாம். இப்படி இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் பெரிய கண் அரைப்பட்டியால் அரைச்சதுக்கு பெரிய குறுநல் இருக்குது. இதை நாங்கள் திரும்பவும் அரைச்செடுக்கணும். இனி சின்ன கண் அரைப்பட்டியால் அரைச்செடுக்கிறேன். இதுக்குள்ள கை வைக்காமல் தான் அரைச்செடுக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த குறுநல் இருக்கணும். அரைப்பேணி குறுநல் எடுக்கணும், அதாவது 120 கிராம் குறுநல் எடுக்கணும். தேவையான அளவு குறுநல் எடுத்தா பிறகு மிச்சமாக இருக்கிற பெரிய அரிசி குறுநல்களை மாவை அரைச்செடுக்கணும். அரிசியை அரைச்செடுத்துட்டேன். குறுநல் வந்து 120 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். குறுநலையும் இந்த மாவுக்கு போடுறேன். 2 பிஞ்சஸ் சால்ட், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் குறைய சுகர் ஜூஸ் பண்ணுறீங்களன்னு சொல்லி சொன்னால் 180 கிராம் சுகர் ஜூஸ் பண்ணலாம். கூடுதலான இனிப்பு வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் 200 250 கிராம் வரை சீனி போடலாம். சீனியையும் நல்ல பவுடராக அரைச்செடுக்கணும். அரைச்செடுத்த சீனியையும் இந்த மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். ஏலக்காய் தூளையும் உப்பையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். இனி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கையை நல்லா கழுவிட்டு கையால் குழச்சிங்களன்னு சொல்லி சொன்னால் தான் நல்லம். ஏன்னு சொன்னால் எங்களோட உடம்பு சூட்டுக்கு சீனி கரைஞ்சி குயிக்காக இந்த மா குழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல உருண்டையாக வருந்தனைக்கும் இந்த மாவை குழைச்செடுக்கணும். நல்லா அமர்த்தி அமர்த்தி குழைக்கணும். மா வந்து உளிர்பதமாக இருக்கக்கூடாது, நல்லா குழைச்செடுக்கணும். மாவை நல்ல உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. மாவை பாருங்கோ, சீனி கசிஞ்சு ஷைனியாக இருக்குது. இந்த மாவை
ஒரு மணித்தியால் மூடியண்டால் மூடி அப்படியே விடணும். சீனியை பவுடராக்கி போட்டபடியாக இந்த சீனியர் ஈரத்தை ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு சுடலாம். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு மாவு இப்படி வந்திருக்கேன் பாருங்கோ. இந்த மாவுக்கு மேலே நான் கொஞ்சம் ஆயில் விடுகிறேன். அப்படியெண்டா நாங்கள் உருட்டி போட இந்த மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். பாக்களவு உருண்டையாக உருட்டி வைக்கிறேன். இப்படி கொஞ்சம் உருண்டியலை உருட்டி வச்சுட்டு சீனியர் இயதரத்தை பொறிக்கிறது நல்லது. என்னென்னு சொல்லி சொன்னால் சீனியர் இயதரம் குயிக்காக பொறிஞ்சிடும். இப்படி கொஞ்சம் உருண்டியலை உருட்டி வச்சோம்னா நாங்கள் குயிக் குயிக்காக தட்டி போடலாம். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில் விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதித்தா பிறகு ஒரு பாக்களவு மாவை எடுத்து உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு மெல்லிசாக தட்டணும். ஆகலும் மெல்லிசாக இல்லை, 3 மில்லிமீட்டர்லேருந்து 5 மில்லிமீட்டர் உயரம் வரத்தக்கதாக இந்த சீனியர் ஈரத்தை தட்டிட்டு எண்ணெய்க்குள்ளே போடணும். நீங்கள் ஏற்கனவே இந்த சீனியர் ஈர மாவை உருண்டியலாக உருட்டி வச்சுருந்தீங்கள்னு சொல்லி சொன்னால் குயிக்காக போட ஈஸியாக இருக்கும். சீனியர் ஈரம் எல்லாம் ஒரே நேரம் வேகாது. முதல் போடுறத நாங்கள் முதல் எடுக்கணும். அப்போ நாங்கள் பொறிஞ்சதை எடுத்து எடுத்து தான் நாங்கள் சீனியர் ஈரத்தை போட்டு கொண்டிருக்கணும். சீனியர் ஈரம் ஒரு சைட் வேகினா பிறகு மற்ற சைட்டுக்கு திருப்பி விடணும். வெள்ளப்பச்சை அரிசியும் சிவத்தப்பச்சை அரிசியும் யூஸ் பண்ணினபடியா சீனியர் ஈரம் நல்ல வடிவான கலரில் வந்திருக்கு. சீனியர் ஈரம் எல்லாம் சேம் டைமில் பொரியாது. நாங்கள் சீனியர் ஈரம் கோல்டன் கலருக்கு வர வர எடுத்து கொண்டிருக்கணும். சீனியர் ஈரம் கொஞ்சம் ஆறினாத்தான் நடுப்பகுதி கொஞ்சம் இறுகி வரும். சுவையான சீனியர் ஈரம் தயாராகிட்டுது. சீனியர் ஈரத்தை பிச்சு காட்டுறேன் பாருங்கோ. உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வெளியில் நல்ல முறுமுறண்டும் இருக்குது. சில பேருக்கு சீனியர் ஈரம் கல் மாதிரி வரும். இப்படி சாஃப்டாக வரணுமென்று சொல்லி சொன்னால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கோ. ஈரம் இதே சாஃப்டோடையே இருக்கும், காட்டாக வராது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கௌரி விரதத்துக்கும் இந்த சீனியர் ஈரம் செய்து சாப்பிட்றவ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்கோ. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.